ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென் டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பட் ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வெரைட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த சேனலில் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராக்டிஸ். நான் தமிழ் வாக்கியம் கொடுத்துருவேன், அதை நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணணும். அதுக்குண்டான வார்த்தைகளை ஷஃபில் பண்ணியிருப்பேன், அதை கரெக்டான ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் தி எக்ஸசைஸ், ரீ அரேஞ்ச் தி ஷஃபில்டு வேர்ட்ஸ். ஒவ்வொரு தடவையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிங்க, கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் ஃப்ரேம் பண்ண முடியும். இது என்ன ஸ்கில்லை டெவலப் பண்ணும் அப்படின்னா, இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும் இந்த எக்ஸசைஸ். ஸோ ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஷியூராக உங்களுக்கு பலன் இருக்குது. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் யுவர் பியூட்டிஃபுல் ஒர்க், இது உன்னுடைய அழகான வேலை. எந்த இடத்துல இட் வரும், எந்த இடத்துல யூஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ், சென்டென்ஸ் ஃப்ரேமிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும், அதே மாதிரி பேசவும் முடியும். அடுத்த சென்டென்ஸ், பணம் சேமிப்பது முக்கியம். ஸோ மூணு வார்த்தைகள் தான் தமிழ் வார்த்தைகள். இங்கிலீஷில் எழுதுகிறப்ப நிறையா வார்த்தைகள் வருது, அதை நான் ஷஃபில் பண்ணியிருக்கிறேன். அதை கரெக்டான ஆர்டரில் பிளேஸ் பண்ணுங்கள், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பணம் சேமிப்பது முக்கியம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் மணி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட், முக்கியம், இது முக்கியம், டு சேவ் மணி, பணம் சேமிப்பது. ஆனால் தமிழ் வாக்கியத்தில் பணம் சேமிப்பது முக்கியம் அப்படின்னு மாறி வரும். அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வேர்ட்ஸை ஷஃபில் பண்ணியிருக்கிறேன், கரெக்டான ஆர்டரில் பிளேஸ் பண்ணுங்கள். அனைத்து பொருட்களையும் பேக் செய்து தயாராகவும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அனைத்து பொருட்களையும் பேக் செய்து தயாராகவும். பேக் ஆல் திங்ஸ், எல்லா பொருட்களையும் பேக் பண்ணுங்கள். பேக் ஆல் திங்ஸ் அண்ட் கெட் ரெடி, தயாராகவும். ஸோ ஈஸியாக ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சென்டாக்ஸ் ப்ளஸ் சேனலில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ், புது வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸை பார்த்து அதே மாதிரி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த சேனலையும் நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அவர்கள் அனைத்து ஆவணங்களையும் தட்டச்சு செய்து கொண்டிருக்கின்றனர். ஆவணங்கள் அப்படிங்கிறது டாக்குமெண்ட்ஸ், தட்டச்சு அப்படிங்கிறது டைப்பிங். அவர்கள் அனைத்து ஆவணங்களையும் தட்டச்சு செய்து கொண்டிருக்கின்றனர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஷஃபில்டான வேர்ட்ஸை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுங்கள். அவர்கள் அனைத்து ஆவணங்களையும் தட்டச்சு செய்து கொண்டிருக்கின்றனர். ஸோ செய்து கொண்டிருக்கின்றனர், நடந்துக்கிட்டு இருக்க அந்த வேலை. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தே ஆர் டைப்பிங் ஆல் டாக்குமெண்ட்ஸ். தே ஆர் டைப்பிங் ஆல் டாக்குமெண்ட்ஸ். கண்டினியூஸ்லி ஒய் வாட்சிங் ஆர் யூ, சஃபில்டான வேர்ட்ஸ். இதனுடைய தமிழ் அர்த்தம், ஏன் நீங்கள் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். கரெக்டான ஆர்டரில் இங்கிலீஷ் வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஏன் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஏன் நீங்கள் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறீர்கள், ஒய் ஆர் யூ வாட்சிங் கண்டினியூஸ்லி. இது வந்து கேள்வி வாக்கியம், ஒய் அப்படிங்கிறது கேள்விக்குண்டான வார்த்தை. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒய். ஒய் ஆர் யூ வாட்சிங் கண்டினியூஸ்லி, ஏன் நீங்கள் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். இது சரியான பாதையா? ஸோ இந்த தமிழ் குவஸ்டின், இந்த தமிழ் கேள்வியை இங்கிலீஷில் மாற்றுங்க. மேலே வேர்ட்ஸை ஷஃபில் பண்ணியிருக்கிறேன், அதை ரீஅரேஞ்ச் பண்ணி ப்ராப்பரான ஆர்டரில் பிளேஸ் பண்ணுங்கள், அந்த சென்டென்ஸ் கிடைக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது சரியான பாதையா? இஸ் திஸ் த கரெக்ட் வே? ஸோ பி வெர்பில் ஆரம்பிக்கிற குவஸ்டின், பி வெர்ப் இஸ், ஆர், வேர், இதெல்லாமே பி வெர்ப். இஸ் திஸ் த கரெக்ட் வே, இது சரியான பாதையா? இந்த கேள்வி வாக்கியத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்து, நான் எப்பொழுதும் பாடல்கள் கேட்பேன்.
இது எப்பவும் செய்கிற ஒரு வேலையை சொல்கிறோம். எப்பவும் ரொட்டீனாக யூஸ்வலாக பண்ணுற வேலைகளை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நான் எப்பொழுதும் பாடல்கள் கேட்பேன். ஸோ மேலே இருக்கிற வார்த்தைகளை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுங்கள், அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் எப்போதும் பாடல்கள் கேட்பேன். எப்பொழுதும் ஆல்வேஸ், ஐ ஆல்வேஸ் லிசன் டு சாங்ஸ், ஐ லிசன் டு சாங்ஸ் ஆல்வேஸ், இந்த மாதிரியும் இருக்கலாம். அதே மாதிரி ஆல்வேஸ் ஐ லிசன் டு சாங்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இடம் மாற்றிக்கலாம். மீனிங் ஒன்று தான், ஐ லிசன், ஐ ஆல்வேஸ் லிசன் டு சாங்ஸ். கேள்வியை பார்த்தாச்சு, அதே மாதிரி சாதாரண வாக்கியம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற வாக்கியம், அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எவ்வளோ தைரியமானவர் அவர், எவ்வளோ தைரியமாக இருக்கிறார் அவர். ஸோ இது வந்து ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற சென்டென்ஸ். போல்டு இஸ் ஹவு ஹீ, இடம் மாற்றிருக்கேன். சிம்பிளான வார்த்தை, நாலு வார்த்தைகள் தான். ஸோ ப்ராப்பரான ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள், அந்த சென்டென்ஸ் கிடைக்கும், அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் கிடைக்கும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வார்த்தைகளை இடம் மாற்றி பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹவு போல்டு ஹீ இஸ், தட் இஸ் தி ஆன்சர். ஹவு போல்டு ஹீ இஸ், அவர் எவ்வளவு தைரியமானவர், எவ்வளவு தைரியமானவர் அவர். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாக்கியம். அகைன் அனதர் சென்டென்ஸ், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அந்த தமிழ் வாக்கியத்துக்கு உண்டான வார்த்தைகள் மேலே இருக்குது, இடம் மாறி இருக்குது, சரியான ஆர்டரில் ஃபில் பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாங்கள் அந்த விடைகளை எழுதினோம், வி ரோட், மற்றும் அவைகளை அனுப்பினோம், வி ரோட் அண்ட் சென்ட் த ஆன்சர்ஸ். ரோட், டபிள்யூ வந்திருக்கு, ரோட்டுன்னு வாசிக்கக்கூடாது, ஆர் தான் வரணும், டபிள்யூ சைலண்ட். வி ரோட் அண்ட் சென்ட் தி ஆன்சர்ஸ். லாஸ்ட் சென்டென்ஸ், இந்த வீடியோ முடிய போகிறது. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த வீடியோ முடிய போகிறது. ஸோ முடிய போது இமீடியட் ஃபியூச்சர், இப்போ உடனே முடிய போகுது. அப்போ இமீடியட் ஃபியூச்சர் சொல்கிறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு எண்ட், இந்த வீடியோ முடிய போகிறது. இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபோர் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். தட் இஸ் லிசனிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், ஸ்போக்கன் ஸ்கில், நாலுமே கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ ஈஸியாக உங்களால் பேச முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பான டெவலப்மெண்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.